ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வலைத்தள வைரல்கள். என்ஜின் ஸ்டார்ட். ரைட், வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது சூப்பரான ஒரு கண்டுபிடிப்பு தாங்க பயங்கர வைரலாக வந்து போயிட்டுருக்கு. டெக்னாலஜி வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு தான் வருது. அது எந்த செக்டர் வேணாலும் இருந்துட்டு போகிறோம். அதோட குட்டும் சரி பேடும் சரி ரெண்டுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பேட் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது தினசரி நம்ம நியூஸ்லலாம் கூட பார்க்குறோம். அதனால் பல பேர் பல விளைவுகளை வந்து சந்திக்கிறாங்க. கரெக்டாக அந்த மாதிரி ரெண்டு பிரதர்ஸ், அவங்க வந்து யூபிஎஸ் சேர்ந்தவங்க, அவங்க சூப்பரான கண்டுபிடிப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்களே, நம்ம ஆளுங்க வந்து எவ்வளோ இன்னோவேட்டிவாக இருக்காங்க. சமீபத்தில் கூட பில்கேட்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு வரும்போது கூட சொன்னார், இந்தியாவில் எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து இனோவேஷன் இருக்குது, கிரியேட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்காரரோடு இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க. அது உங்களுக்கே தெரியும் கரெக்டாக. அந்த மாதிரி இவங்க சூப்பராக இனோவேட்டிவாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதோட முடிவு பார்த்திங்கன்னா பாவம், அது அவங்களே நினச்சி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு முடிவாக இருக்குது. எங்கன்னு பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி யூபியில் தான் ஒரு ரெண்டு பிரதர்ஸ் வந்துட்டு காரில் வந்து ஹெலிகாப்டர் செஞ்சுருக்காங்க. அதாவது சாதா வேகன ஒரு காரை வந்து ஹெலிகாப்டராக மாற்றிருக்காங்க. அது எப்படி கார் வந்து ஹெலிகாப்டராக மாறும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்குமே அந்த கேள்விக்கு பதில் தெரியாது. அநேகமாக அவங்க இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க. ஸோ இன்ஜினியர்ஸ் வந்து பல விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு. அந்த மாதிரி இவங்க சூப்பராக வந்து அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னைக்கு பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்றதுக்கான எக்ஸாக்ட் டேட் நம்மளுக்கு தெரியாது, பட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காருக்கு வந்து அந்த டென்ட் வந்துட்டு கலர் பண்ணணும், அதாவது பெயிண்ட் பண்ணணும்னு கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போனவங்களை பார்த்தீங்கன்னா பாதிலே ஒருத்தவங்க வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யூபி போலீஸ். இவங்க வந்து என்னது இது, எதுக்காக இதெல்லாம் கொண்டு வரீங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பயங்கரமாக விசாரித்து அவங்களோட கண்டுபிடிப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவே விடாமல் அந்த வண்டியை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. இதனால் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கர மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிட்டாங்க. ஒரு படத்தில் சரியாக சொன்னார், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். அதனால் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எரிமலை எப்படி பொங்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த இனோவேஷனை பார்த்து எல்லாருமே வந்து கங்க்ராச்சுலேட் தான் பண்ணாங்க. சூப்பருங்க, பயங்கர கிரியேட்டிவாக பண்ணியிருக்கீங்க, நம்ம இந்தியா வந்து முன்னேறிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் இதனால தான் நம்ம நாடு முன்னேறாமே போகுது, ஒரு கண்டுபிடிப்பை வந்து ஆதரிக்க தெரியல, அதுவும் போலீஸ்காரங்களே இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போலீஸ்காரங்க மேலே தான் வந்து சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல இனோவேஷனை முன்னுக்கு போயிட்டு இருக்கிறவங்க வந்து இப்படி பின்னுக்கு தள்ளுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணால் யாருக்கு தான் கோவம் வராது. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய விஷயம் பண்ணி யாருமே அதை ஆதரிக்காமல் அது முன்னுக்கே நீங்கள் போக முடியாத மாதிரி யாராவது பண்ணியிருக்காங்களா இல்லையா, அது என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் கிருஷ்ணா சைனிங் ஆஃப்.